தமிழ் லைவ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் பிந்து ஐடியை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ், அதாவது இதயத்தை திருடாதே சீரியலை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதயத்தை திருடாதே சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ 2வது சீசன் போயிட்டுருக்கு. 2வது சீசன் வெற்றிகரமாக முடிய போகுது அப்படிங்கிற செய்தி வந்து வெளிவந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட் முடிய போகுது அப்படிங்கிற அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் அதில் ஃபீமேல் லோட் பண்ணுற ஹிமா பிந்து கொடுத்த உடனே நிறைய பேர் ஷாக் ஆனாங்க, நிறைய பேர் கவலைப்படுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஹிமா பிந்து ஒரு டெலிஃபோன் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பர்த்டே பத்தின பேச்சு ஆரம்பிச்சது. அவங்க பர்த்டேவுக்கான பிலேட்டட் விஷஸ் சொன்னதோட அந்த இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நிறைய நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய நிறைய விஷஸ், எதிர்பார்க்காத அளவுக்கு விஷஸ் வந்து குவிஞ்சதா பிந்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பர்த்டே வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதயத்தை திருடாதே சீரியலோட எண்ட பத்தி க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிச்ச பொழுது பிந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதயத்தை திருடாதே அப்படிங்கிற சீரியலுடைய இந்த எண்ட் வந்து இப்போ திடீர்னு எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. ப்ராஜெக்ட் பிளான் பண்ணும் பொழுது இந்த சீரியல் வந்து இப்படிதான் முடிய போகுது அப்படின்னு பிளான் பண்ண மாதிரி தான் நாங்க முடிக்கிறோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. வேற எந்த காரணத்துக்காகவும் சீரியல் வந்து இடையில நிறுத்தப்படல அப்படிங்கறத ரொம்ப தெளிவுபடுத்திருக்காங்க பிந்து. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன், குறிப்பா சஹானா அப்படிங்கிற கேரக்டர்ல இருந்து நிறைய விஷயங்கள் என்னோட ஓன் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது பிந்து ரொம்பவே சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. ரசிகர்களை ரொம்ப காலத்துக்கு வெயிட் பண்ண விடாம கூடிய சீக்கிரம் அடுத்த ப்ராஜெக்ட்ல சந்திக்கிறதா பிந்து உறுதி அளிச்சிருக்காங்க. பிந்துவோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற அப்டேட்டட் தகவல்களை பெற நம்ம தமிழ் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம அப்டேட் பண்ற எல்லா செய்திகளும் தவறாம உங்களை வந்து சேரும். நன்றி.